இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். எல்லாம் வெஜிடேபிள்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கின்னு வந்திருக்கோம். எப்படி ஆர்கனைஸ் ஈஸியாக பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து ஒரு செப்பரேட் கவரில் ஏதோ போட்டு வந்திருக்கேன், ஏன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் வந்துட்டு. அப்புறம் ஒரே ஒரு சுரக்கா வாங்கியிருக்கேன் மாங்காய். நான் வந்து மீஷோவில் வந்து இந்த ஜிப்லோ கவர்ஸ் புக் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ரேட் கூட நல்லா தான் இருக்குது, 170 தான். 15 பீசஸ் வருது. நான் நமக்கு ரீயூசபிள், வாஷ் பண்ணி கூட நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதோ பாருங்கள், இப்போது இந்த சவுச்சம் ஒன்று ரெண்டு போட்டுடலாம். இதில் இதை வர க்ளீனாக போட்டுருக்கேன், நமக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 10 டேஸ் நல்லா தாங்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஜிப்லாக் கவர்ஸ்லேயும் நம்ம உடனே போட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிடலாம் தனித்தனியாக. உங்களுக்கு நல்லா இது யூஸ்ஃபுல் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன காயத்ரி, இந்த மாதிரி உங்கள் பிகினர்ஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ ஈஸியாக எப்படி நம்ம வெஜிடேபிள்ஸ்னு க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ், உருளைக்கிழங்கு எவ்வளோ மணி இப்போ கிலோ? உருளைக்கிழங்கு வந்து 50 ருபீஸ். ஏன்னா கார்த்திகை தீபம்னால ரொம்ப ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. இதோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன், இதில் வந்து பொட்டேட்டோ அந்த உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, வெங்காயம் இது மட்டும் இதில் மட்டும் போட்டுக்கலான்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து காய்கறி வந்து கொஞ்சம் வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம தனியாக பிரித்து ஸ்டாண்ட். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால 1 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ வந்து தனித்தனியாக நம்ம கவரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோன்னா 10 டேஸ் 15 டேஸ் கூட நாள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு காயுமே வந்துட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கோவக்காய், அவரைக்காய், பீன்ஸு எல்லாமே வாங்கியிருக்கோம் நாங்கள். ஒரு வாரம் வந்துட்டு இந்த மாதிரி காய்கறி அப்படின்னா, இன்னொரு வாரம் வந்து வெள்ளை பூஷணிக்காய், மஞ்சள் பூஷணிக்காய் அந்த மாதிரி வாங்கிப்போம் நாங்கள். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் மீஷோவில் தான் புக் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த டப்பா வந்து 6. இதில் வந்து 1 கருவேப்பிலை, இஞ்சி, லெமன்னு, இஞ்சி லெமன் ஒன்றுத்தில் போட்டு வச்சுருவேன் நான். டிஷ்யூ, கீழே டிஷ்யூ பேப்பர், கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே டைப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில்னால் இந்த கீழே அப்படி இறங்கிடும். பச்சை மிளகா, நம்ம பச்சை மிளகா காம்பு எடுத்துகிட்டு போட்டுடலாம். நீங்கள் காம்பு எடுத்துகிட்டு பச்சை மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல நாள் வரும், நிறைய நாள் வரும். இதோ பாருங்க, இந்த மாதிரி இந்த டப்பா நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து காம்பேக்டாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப இடம் இது ஸ்பேஸ் வந்து இது பண்ணாமல் நல்லா க்ளீனாக எடுக்கலாம். இதோ பாருங்கள், இஞ்சி, லெமன் ஒன்று, கருவேப்பிலை ஒன்று, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்கும். நம்ம க்ளீனாக அப்படியே இது பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் என்னென்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணுமே அங்கே நினச்சிக்கிறா தேவையில்லை. கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு, டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கூட நியூஸ் பேப்பர் போடுங்க, அதை போட்டு அழகாக இது வச்சுட்டு அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக இருக்குது, காஸ்ட் கூட ரொம்ப கம்மி தான். ஓவரால் இல்லை, 300க்கு 4 டப்பா வருது, 4 பாக்ஸ் வருது. இதே மாதிரி சரி, இதே மாதிரி நம்ம நான் பச்சை மிளகா கொன்று, இஞ்சி, லெமன்,
கொத்தமல்லி புதினாக்கு. கொத்தமல்லி டப்பா வந்து ஆல்ரெடி நான் அது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே ஒரு டிஷ்யூ போட்டிருக்கேன், நடுவில் நல்லா கொத்தமல்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு வைங்க. மேலே ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு ஐடியா உங்களோட இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தக்காளி என் ஃப்ரிட்ஜில் நான் ஒரு ட்ரே வச்சுட்டு அழகாக தக்காளி வந்து இப்படி போட்டு வச்சுருவேன். நீங்கள் எப்படி உங்களோட சௌரியத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி நான் வந்து வெஜிடபிள் பாக்ஸில் போட மாட்டேன், ரொம்ப கொலகொலான்னு ஆகிடும். இது பாருங்கள், நீங்கள் தேவையான போது எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாருமே வாங்கி யூஸ். அதனால் நான் வந்து 2 கிலோ வாங்கி வச்சிட்டேன். 1 கேஜி 15 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிடலாம். கோஸுக்கெல்லாம் வந்து நம்ம கலர் போட தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக வச்சிடலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிப்லாக் கவர்ஸ்க்கு சைடாக கொஞ்சமாக ஏர், ஐ மீன் காற்று போட்டுக்கு லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இந்த வாழைக்காகலாம் நான் வந்து கவர் போடலை, ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுறோம் அது. அதே மாதிரி சுரக்காய் கூட, ஏன்னா கவர் கூட பத்தாது அதுக்கு. ஒன்று வெள்ளரிக்கா, அவ்வளோதான். நம்மளோட வெஜிடபிள் ஆர்கனைசர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று என்ன பண்ணலான்ட்டுனா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா. ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறதோட நம்ம ஆற்றுலேயே க்ளீனாக ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இஞ்சி நல்லா தோல் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஐ மீன் இந்த மாதிரி மெலிசா. அப்புறம் பூண்டு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு கப்பு, இது ஒரு கப்பு. இப்போ நம்ம இது போட்டுக்கலாம். ஏன்னா வெளியில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், நம்ம ஆற்றுலே பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஜாரில் போட்டுக்கிறேன். இதுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன். எதுக்கு கல்லுப்பு போடுங்க? சால்ட்டு அப்புறம் மஞ்சப்பொடி போட்டால் எப்போவுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது, ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்காது. அப்புறம் கொஞ்சமாக ஒரு வெனிகர் ஒரு மூடி அளவு போடுறேன் நான். இதுக்கு வாட்ரு போட்டு அரைக்க நாள் வரும். இப்படி பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரும். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சிடுறேன். இப்போ நம்ம இது ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம வாட்ரு, வெனிகர், உப்பு எல்லாம் போடுறதுனால நமக்கு வாட்ரு தேவைப்படாது. வாட்ரு போட்டோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நான் எப்போவுமே இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைக்கிறேன். கிளாஸ் பாட்டில் அதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீக்கெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் டேஸ் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸு எல்லாருக்குமே இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.